उपवेदिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अनन्याधीनकल्याणम् अन्यमङ्गलकारणम् जगन्निधानम् मत्स्वन्दम् द्वन्द्वम् वन्दामहे वयम् विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्रारणबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये அஸ்தகுருபரம்பராயி நமக. நேற்று எல்லா ராத்திரியும் ஹயக்ரீவ ஆராதனா இருக்கும். இன்னைக்கு விஜயதசமி, வித்யாபியாசம்ன்றதை இன்னைக்கு ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பண்டிதாளாக இருந்தாலும் சரி, வித்யாபியாசம்ன்றது இன்னைக்கு ஆரம்பிச்சா ரொம்ப சுகப்பிரதம் சுகப்பிரதம் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய பண்டிதாளுக்கே அப்படின்னா அப்படியே மாதிரி சாமான்யமா நம்ம நிகழ்ச்சி எப்படி, அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. திருப்பி ஆரம்பிக்கிறது இதுல, இது பர்யந்தம் முதல் ரெண்டு அத்தியாயம் விஷயத்ரிகம் சித்தத்ரிகம் அப்படின்னு, சித்தமான பிரம்மத்தை பத்தி, சித்தோபாயமான பிரம்மத்தை பத்தி பார்த்தோம். அதனுடைய லட்சணம் என்ன, அதுக்கு பிரமாணம் என்ன, அது அதனுடைய பலன் என்ன, பிரம்ம வித்யா உபாசனம் பண்ணினோம்னாக்க அதுல பலன் என்ன, அந்த மாதிரி அந்த லட்சணம் சொன்னையே அந்த லட்சணம் தான் எல்லா வாக்கியங்களும் சமன்வயப்படுத்துமா, அதுக்கு விரோதம் வருமா அப்படின்லாம் கேட்டுட்டு ரெண்டு அத்தியாயம் எட்டு பாதங்கள் எல்லாமே பிரம்ம விஷயகமான விசாரம் தான். அது ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னா என்ன அர்த்தம், அந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, பிரம்மத்துக்கு அது காரியமா இல்லையா, அதனால பிரம்ம காரணத்தவே சித்திக்கிறது. இந்த மாதிரியாக பிரம்ம விஷயகமான விசாரமே இது பர்யந்தம் முடிஞ்சது. அதன் பேர்ல சாத்தியோபாயம் எது அப்படின்னு இப்ப சாதிக்கணும். உபாய விஷயமான சிந்தனை, இந்த உபாய விஷயமான சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியம் அப்படின்னாக்க, பொதுவா ஒரு பலனை அடையணும்னாக்க அதற்கு சாதனம் முக்கியம், சாதனம் அதுக்கு முக்கியமா இருக்கும். இப்ப இந்த வந்து வேதாந்தங்கள் சொல்லக்கூடிய பரமபுருஷா மோக்ஷம், அந்த மோக்ஷத்துக்கு எது சாதனம், அது சாதனம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதனால அந்த சாதனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுலையும் சித்தோபாயம் சாத்தியோபாயம் அப்படின்னு ரெண்டு விதமானது உண்டு. அதுல சித்தோபாயம்ன்றத பத்தியும் இங்க சொல்ல போறேன், சாத்தியோபாயம்ன்றத பத்தியும் சொல்ல போறேன். அதனாலதான் பாருங்க, முதல் அத்தியாயத்துல 35 அதிகரணங்கள், இரண்டாவது அத்தியாயத்துல 33 அதிகரணங்கள், நாலாவது அத்தியாயத்துல 33 அதிகரணங்கள். ஆனால் இங்க மாத்திரம் ஒவ்வொன்றும் சேர்ந்து நிறைய அதிகரணங்கள், 8000, 14, 14, 20, 40, 55 அதிகரணங்கள் இருக்கு. ஏன்னா 55 அதிகரணங்கள் இங்க விசாரம் பண்ணப்படுறது, காரணம் இது உபாயத்தை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்ல போறது. அதுலயும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் எப்படிப்பட்டது, ஒவ்வொரு உபாசனத்திலையும் எப்படி எப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அழகா சாதிக்க போறதுனால இது ரொம்ப விசேஷமானது. இது விசேஷமான இந்த அத்தியாயம், இதுல வழக்கம் மாதிரி 4 பாதங்கள் இருக்கு. 4 பாதங்கள்ல முதல் பாதத்துக்கு வைராக்கிய பாதம் அப்படின்னு பேர். வைராக்கியம் பரமாத்ம இதர விஷயங்கள்ல வைராக்கியம் உண்டாகணும். நமக்கு நம்ம சித்தாந்தம் ரொம்ப ஆச்சரியமான பத்தியில போயிட்டு இருக்கு. இப்போ
பரமாத்மா கிட்டதான் பிரீதி இருக்கணும், வேற எதுலையுமே பிரீதி இருக்க கூடாது. ஆனா லோகத்துல எப்படி இருக்கு, எனக்கு என் கிருஹணியை விட்டா யாரும் கிடையாதுன்ற மாதிரி நான் நினைச்சுட்டு இருக்கேன், அவவும் என்னை விட்டா யாரும் எனக்கு கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் எங்க குழந்தைகள் தான் எங்களுக்கு பிரதானம்னு நினைக்கிறோம், எங்க குழந்தைகள் எங்க ரெண்டு பேர் தான் பிரதானமா நினைக்கிறது. இப்படி எல்லாராத்திலையும் இப்படிதானே இருக்கு. அதனால இத மாதிரிலாம் இருக்கலாமா, லோகத்துல அப்படித்தானே எல்லாரும் பழகிறோம், இவ்வளவு ஆசையா பிரமாணம் செய்கிறோம், பிரமாணம் செய்ய போச்சு முதல்ல கை கூப்பிடுறது என்ன, எனக்கு மோட்சத்தை கொடுன்னா யாரா கை கூப்பிடுறோம், இவ்வளவோ தேசிக விஷயத்துக்கு சேவிச்சாச்சு, பிரமாண விஷயத்துக்கு சேவிச்சாச்சு, ஆழ்வார் விஷயத்துக்கள் சேவிச்சாச்சு, ஆனா நம்ம வேண்டது என்ன, ஆரோக்கியத்தை கொடு, எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் வேண்டிக்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, நம்ம சித்தாந்தம் இதுலதான் அழகா நினைச்சு நிக்கிறோம், எல்லாம் எம்பெருமானுடைய விபூதியா பார்க்கிறோம், பகவானுடைய விபூதியா பார்த்து அந்த பகவானுடைய விபூதியில நாம ஆனந்தமா அனுபவிச்சோம். ஆத்திர நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதோ தலையை பண்ணி சாப்பிடுறோம், ஆனா அது தலையை பண்ணா பிரமாண சாமிச்சுட்டு சாப்பிடுறோம் அப்படின்றோம், கோயில பிரமாண பிரசாதம் கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுறா சில ஆச்சாரக்காரா, சில ஆச்சாரக்காரா சாப்பிடறது இல்லை, லௌகிக்கா எதவானும் சாப்பிடுறா, ஆனால் இந்த அப்பிரசாதம் சாப்பிடுறதுன்றது பிரமாண பிரசாதம்னு முந்தாச்சு சக்கர பொங்கல் கொடுத்தா கோயில்ல தேவப்பிரமாள் சன்னதியில அதை வாங்கிட்டு வந்து சிண்டாகும் சாப்பிட்டேன். நம்ம மாத்திர இவ்வளவு பண்றமே சக்கர பொங்கல், இங்கேயும் பெருமாளுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம், ஆனா தேவப்பெருமாளுக்கு பெருமாளுக்கு கோயில்ல திதிரேச பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த ருச்சி வரமாட்டேங்கிறது, அவ்வளவு பத்தியமா வரமாட்டேன்றதவா என்ன பண்றா ஏது பண்றா தெரியாது. ஆனால் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது பகவத் விபூதியா போயிட்டோம், பெருமாள் சாட்சாத் கடாட்சிக்கிறார், நிவேதனம் தானே, கடாட்சிக்கிறதுனால அப்படியே திருக்கண்களால அப்படி அனுகிரகிக்கிறார் பெருமாள், அதனால அந்த பிரசாதத்துக்கு தனி ஏற்றம் உண்டாகிறது, தனி ஏற்றம் உண்டாகிறது. அதனால எல்லாம் பகவத் விபூதியா பார்க்கிறோம் நாம். ஆக பரமாத்ம விதிரிக்தமான வஸ்துக்கள்ல வைராக்கியம் உண்டாகணும்னா என்ன அர்த்தம், எம்பெருமானை விட்டு பிரிச்சு பார்க்க கூடாது, இவைக்கிறார் எல்லாம் எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய விபூதியாகவே பார்க்கணும். அதனாலதான் சாத்விக தியாகம் பண்ணி நாம எதையும் அனுபவிக்கிறோம், எந்த கர்மாவை பண்ணாலும் சாத்விக தியாகம் தான், இதை நிறைய சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து பெருமாள் வந்து இது ஏற்கரோழி எத சுனாசி அப்படின்லாம் சொல்லி பெருமாள் சாதிச்சிருக்க. அதனால எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் எம்பெருமானை சாப்பிக்கிறதுன்னு சென்றோம். அது மாதிரி எந்த வஸ்துவை நம்ம எடுத்துட்டாலும் அது பெருமாளுடையது, அப்படிதான் கிரமமே. அது ஒரு நகை வாங்கிட்டாக்கா அப்படியே போட்டுற கூடாது, ஆத்துக்கு வந்து அதை அலம்பி பெருமாள் ஆராதனை பண்ணச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதன் பிறகு அந்த நகையை நம்ம சாப்பி போட்டுக்கணும். இப்படிதான் எந்த வஸ்துவா இருந்தாலும். அதனால பகவத் விபூதியா நம்ம பார்க்கறது அதுக்கு ஏற்றம் அதிகம். ஆனால் பகவானையும் அந்த வஸ்துவையும் தனியா பிரிச்சுட்டு இதுதான் எனக்கு வஸ்தி அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கோ, அது தப்பு. பரமாத்மனி யோ ரக்தக விரக்தக அபரமாத்மனி தேசிகம் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசியத்துல யதார்த்தத்துல. அதனால பரமாத்மா கிட்ட எனக்கு ஆசை அதிகம், விசேஷமான ராகம் யோ ரக்தக, அவ்வளவு ஆசை இருக்கணும் பெருமாள் கிட்ட. அதே பரமாத்மாவை விட்டுட்டு நம்ம பாக்குறோம் பாருங்கோ, நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கோ, அந்த மாதிரி விஷயங்கள்ல விரக்தி தான் வரணும். அதனால இப்ப என்ன பண்ண போறாருனாக்கா, வைராக்கிய பாதம்னு பேர். இங்கேயிருந்து ஒருத்தன் கிளம்புறான், கிளம்பி யாகம்லாம் பண்றான், யாகம்லாம் பண்ணி சொர்க்கலோகத்தை அனுபவிக்கணும்னு போறான். இப்படி சொர்க்கலோகத்தை போய் அனுபவிக்கணும்னு போனாக்கா அது சாதாரண விஷயம், மோட்சத்தை பார்க்கிறது மோட்சத்தை பார்த்து சாமானிய விஷயம் அது. அது சொர்க்கேபி பாததீதஸ்ய க்ஷைஷ்ணோர் நாஸ்ய நிர்வர்த்தி, சொர்க்கத்துல கூட அங்க போயிட்டான்னா எப்ப திரும்பி நம்ம போவோம்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும், அது நிலையானது கிடையாது. அது அந்த வந்த இமயலோக்காக அப்படின்லாம் சொல்றோம் சொல்றோம். இத மாதிரி நம்ம அனுபவிக்கிற பலன்கள்லாம் அல்பமான பலன்கள், இதுல போய் எனக்கு எதுக்கு ஆசை, ஏன்னா அதை பத்தி தான் இப்ப முதல்ல வீரனே விசாரிக்க போறாரு. சொர்க்கலோகம் சொர்க்கலோகம் நம்ம ஆசாசியா போய் அங்க அனுபவிக்கணும்னு போறோம், ஆனால் அங்க போனாக்க ஒரு ஆனந்தம் கிடையாது. தேவானாம் பசுஹூ அப்படின்னு சொல்றது,
தேவதைகளுக்கெல்லாம் நம்ம எல்லாம் மிருகம் மாதிரி. ஒரு செல்ல பிராணிகளை வளர்ப்பா பாருங்கோ, அந்த பிராணிகளை வளர்த்தா அந்த பிராணிகளை எப்படி வச்சுப்பா? அந்த மாதிரி நம்ம வேலைக்கார மாதிரி அங்க போய் இருப்போம். அதாவது ஒரு எத்தனையோ உத்தியோகத்துல இருக்கா, ஒரு பியூன் இருக்கான், ஒரு சாதாரண தாசில்தார் ஆபீஸ், ஒரு ஸ்கூல்லையும் பியூன் இருக்கான், அதே ஒரு ராஜமாளிகையில பியூன் இருக்கான், ரெண்டு பேருக்கும் ஒரே கேடர் தான். ஆனால் அந்த ராஜமாளிகை இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கௌரவம். அதே இங்க ஒரு சின்ன ஒரு காரியாலயத்தில் அலுவலகத்தில் இருந்தாக்க அந்த கேடர் மோசம் தானே, அது என்ன மரியாதை இருக்குது? அந்த மாதிரிதான் நமக்கு சொர்க்கத்துல அனுபவிக்கிறதுன்றது. அந்த மாதிரி சுகமே நமக்கு தேவையில்லை, அதுல வைராக்கியம் உண்டாகும். அத வரிசையா சொல்ல போற, இங்கிருந்து ஒருத்தன் கிளம்புறான், கிளம்பி சொர்க்கத்தை அனுபவிக்கிறான், அங்க பலன் முடிஞ்சது, கர்ம பலன் புண்ணிய பலன் முடியறது, உடனே திரும்பறான். திரும்ப இந்த பூமி பூலோகத்துக்கே வரான், மர்த்திய லோகம்னே பேரு. திரும்பி வந்து இங்க என்னென்ன இவன் அனுபவிப்பான், எப்படிலாம் இவன் பிறக்கிறான், இது பஞ்சாக்னி வித்தியன்னு பேரு. சாந்தோக்கிய உபநிடத்து, பிரகதாரண்ய உபநிடத்து, ரெண்டு உபநிடத்திலையுமே இந்த பஞ்சாக்னி வித்தியானது படிக்கப்பட்டிருக்கு. இந்த பஞ்சாக்னி வித்தியில இது ஒரு புருஷன் எப்படி பிறக்கிறான், இங்கேருந்து எப்படி கிளம்பினா, என்னென்ன மாற்றங்களை அடைந்தான், எதை எதை அனுபவிச்சான், திருப்பி எப்படி இந்த பூமியில வந்து பிறக்கிறான், அம்மா வயிற்றுல இருந்து ஒருத்தன் பிறக்கிறான், திரும்ப எப்படி அவன் பிறக்கிறான், அதை பத்தி சொல்ல போற, அது பஞ்சாக்னி வித்தியை. இப்ப இந்த பிறப்பு அப்படின்னு பார்த்தாலே அது எவ்வளவு கடினமான துக்கங்களை உடையது. ஒரு பிறக்கிறதாகட்டும், வளர்றதாகட்டும், மரணத்தை அடையிறதாகட்டும், திரும்பி 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 போயிட்டு இது புனர்விமரணம் புனரபி ஜனனம். இப்ப போறோம் வரோம் போறோம் வரோம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்துல போய் எதுக்கு உழவு பிடிப்பு? அதனால இந்த மாதிரி விஷயத்துல நமக்கு வைராக்கியம் தேவையில்லை. வைராக்கியம் முடிஞ்சோம், அதுவே அது இல்லாட்டுன்னா எப்படி இருக்கும்? தேகத்தை வச்சுட்டு எதையுமே பண்ண முடியாது அல்ப விஷயங்கள்ல. அதே மோட்ச விஷயங்கள்ல அதை பண்ணினாக்கா தேகத்தை காட்டுல வேற உகந்த சாதனமே எதுவும் கிடையாது. நமக்கு மோட்சம் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த தேகத்தை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை சாதிச்சுக்கலாம். மிச்சப்படி இந்த அஞ்சு நாளா போன வேளக்கிழமை இங்க வந்தேன் அடியேன். வேழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அஞ்சு நாளாவது இன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு குதிரை வாகனம் வச்சு ரொக்னி நித்தியப்படி அங்க பாக்கச்சே அங்க இருந்த வாழ்ல எல்லாரும் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அடியன் மொத்தம்னா மூர்க்கனா ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு துப்பு கிடையாது. அடியனுக்கு வாச்சிக்க கைங்கரியம் கிடையாது, காய்க கைங்கரியம் கிடையாது, பெருமாளை பார்த்து கைய கூப்பிடுற கைங்கரியம் அது வந்து அது கிடைச்சது பாக்கியம். பிரத்யஸ்திரம் அஞ்சாவதுகோ தவன் நிகிரஹாஸ்திரேன்னு. ஆனா அங்க இருந்தவாள்லாம் ஒருத்தர் சரார் சாய்க்கிறா, ஒருத்தர் சாமரம் சாப்பிக்கிறா, இன்னொருத்தர் திருவாரூர்ட்ட கைங்கரியம் பண்றா, இன்னொருத்தர் எழுந்துரலை பண்றா பெருமாளை, கொடை போடுற, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. வேத கோஷ்டி நன்னா இருக்கு, அணியாத்திரையாவது போறா அடியன், அதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா அந்த கோஷ்டி ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்றா, இந்த உடம்பு அதுக்குதானே, அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலாமே. வைராக்கியம்ன்றது இதுல வரணும். திருமாலத்தை வந்து வேற எதையும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதனால இந்த பிறப்பு வளர்ப்பு இறப்பு இப்படிங்கிறது இருக்குதே, இது ரொம்ப மோசமானது. இது நல்ல ஒரு பரமை காந்திக்கு இதை எதுவும் எப்படி நினைச்சுக்கணும், இந்த உடம்ப கொடுத்துருக்க, இது உடம்பு உனக்கோசனை, இது உனக்கு ஒன்னு ஆராதிக்கிறதுக்கோசம் தான் இந்த உடம்பை தொடுத்து, என்ன சுகப்படுத்திக்கிறதுக்கோசனை இல்லை அப்படின்னு வரணும். அதனால இந்த வைராக்கியத்தை வர்றதுக்கோசம் இந்த பஞ்சாக்னி வித்தியே வர்றது. ஏன்னா இதை வந்து ஐசிங்கர் கேட்டார், முப்பூர் ஐசிங்கர் அந்த காலத்துல சமையல கேட்டார். இந்த அதிகரணம் வந்து இந்த பஞ்சாக்னி வித்தியோ இந்த அதிகரணமோ வந்ததுன்னு என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்னு.
வைராக்கியம் வரணும். அதாவது இப்போ குழந்தை பெற்றுக்கிறது அதை பத்தி தான் வரப்போறது இதுல. குழந்தை பெற்றுக்கிறதுன்றது அப்ப அது மட்டமா என்ன, குழந்தை பெற்றுக்கிறதுன்றது மோசம் இல்லையே. ஏன்னா நமக்கு வந்து பித்ருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் மூணு கடன் இருக்கும் இல்லையோ, அதுல பித்ருக்கடனை தீர்க்கிறது சந்ததி தானே முக்கியம். அதனால இந்த சந்ததியானது ரொம்ப நமக்கு ஆவசியகமானது. அதை வேணாம்னு தடுக்க முடியாது, தள்ள முடியாது. அப்படி இருக்குச்ச இத வந்து பஞ்சாங்க வித்தியை சேவிச்சுட்டா வைராக்கியம் வரும்னா அப்ப குழந்தை பெற்றுக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அப்படி இல்லை, வேணும். அதுவே பரம புருஷார்த்தம் இல்லை, அதுவே பரம புருஷார்த்தம் இல்லை. நம்ம தர்மாச்சரணம் தான். கல்யாணம் பண்ணி கொடுக்கிற சமயத்துல சகதர்மச்சரின்னு இவளுக்கு பேரு. அப்ப கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்க ஆம்பியாவுக்கு சகதர்மச்சரி, சகதர்மச்சாரிணி. நாம என்ன பண்றோமோ அதுக்கு அவ கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அவங்க, அதுக்கோசரம். அதனால விவாகம் பண்ணிட்டோம்னாக்க இது முக்கியம். ஏன்னா அங்க இது பண்ண சங்கல்பமே இதான், தர்ம பிரஜார்த்தம் அப்படின்னு. தர்ம அனுஷ்டானம், பிரஜை, சந்ததி, இது ரெண்டும் முக்கியம்னு பண்றது. அது அதுக்கோசரம் பண்ணிக்கிறதே தவிர்த்து பரம புருஷார்த்தம்ன்றது கிடையாது. இதெல்லாம் நீச்சமான விஷயங்கள் இல்லை, உசந்த விஷயம். நம்ம உபனிஷத்துலாம் சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறது. ஆகையினால நமக்கு வைராகியம் தேவை. அந்த வைராகியம் தேவையானாக்க என் கிருஹிணி, என் கிருஹிணி எனக்கு ஒஸ்திதான், நான் அவளுக்கு ஒஸ்திதான், என் குழந்தைகள் எனக்கு ஒஸ்திதான், ஆனால் இதுவே ஜென்ம சாபல்யம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நம்முடைய கடமை. இங்க பிறந்துட்டோம்னாக்க இத வந்து சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். க்ஷேமத்ரகஸ்த திரைசாரத்துல ஒரு பிரபன்னன் இருக்கான், நாம எல்லாம் உபாயத்தை நோட்டிச்சவா. ஒரு பிரபன்னன் இருக்குச்ச, நாம வந்து கிரகஸ்தனா போயிடுறோம் இல்லையா. நாமும் நாம கிரகஸ்தனா போயிடவே நாம என்ன பண்றோம், என்னுடைய கிரகிணியோ, என் குழந்தைகளோ, எங்க அப்பா அம்மாவோ எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா. அதனால அடியன் வந்து கொஞ்சம் கவனமா நடந்துக்க வேண்டியதா இருக்கு. நான் 10 பைசா சம்பாதிக்கணும், எங்க எது கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து கூடணும், எது எனக்கு சுலுவா இருக்குதோ எல்லாத்தையும் நான் பண்ணிதான் ஆகணும். ஏன் நீ வந்து ஒரு பிரபன்னனா போயிட்ட, பெருமாளதான் நினைக்கணும், இந்த சிந்தனையே வரக்கூடாது, ஏன் நீ பண்றன்னு கேட்க கூடாது. இந்த மாதிரி ஒரு பிரபன்னன் கொஞ்சம் கவனமா நடந்துட்டான்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணினான், குடும்பத்துக்கு ஓதுற பண்ணினான்னாக்க அவனை இலக்காரமா பார்க்கக்கூடாது, அவனை வந்து மட்டமா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய கர்த்தவியம், பிச்சை எடுத்தாவது தான் அப்பா அம்மாவை ரட்சிக்கணும், பிச்சை எடுத்தாவது காப்பாற்றணும். அப்பா அம்மாவை ரட்சிக்கிறதோ, தன் கிரகிணியை ரட்சிக்கிறதோ, தன் குழந்தைகளோ அவனுடைய சுரூபம் அது, அவனுடைய தர்மம் இல்லையாது. அதனால சில விஷயங்கள்லாம் நம்ம அனுஷ்டிச்சுதான் ஆகணும். அதனால அதை பார்த்து பார்த்து பண்றோம்னா அதனால தப்பு கிடையாது. இவ்வளவு தூரம் எனக்கு உடம்பு வந்தது, ஒண்ணு ஒண்ணு எல்லாரும் அப்படி உபகாரம் பண்ணா, எல்லாம் ஆஸ்பத்திரி கூட இருந்தா, எல்லாம் பார்த்து 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 எனக்கு சுசூட பண்ணினான், அதெல்லாம் கிடையாது. ஜாசக்திக்கு திருபோ மிருத்தி ஹோ, திருவன் ஜென்ம வருஷத்துக்கு இவன் போய் சேரட்டுமே, பெருமாள் கூட்டுக்கிற அப்படின்னு விட்டுருவாளோ. காரணம் என்னன்னாக்க பெருமாள் ஏதோ ஒரு சங்கல்பிச்சுட்டு இருக்கும், இவன் இங்க இருக்கிற பிரியந்தம் இந்த காரியத்தை பண்ணணும், அதுக்கோசம் ஜீவிக்க வைக்கிற பெருமாள். அதனால இது நமக்கு முக்கியமானது. இந்த ஜீவனன்றது இந்த உடம்ப கொடுத்தது பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்கோசம், பெருமாள் ஏதோ நம்மளை வச்சு நடத்திக்கிறான். அதனால இதுவே பரம புருஷார்த்தமா நினைக்க வேண்டாம். அதுக்கோசரம் பரம புருஷார்த்தம் இல்லைன்றதுக்கோசரம் இவாளை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. யாஜ்ஞவல்க்கியர் சன்னியாசாசனம் வாங்கிக்க போறேன்ற அவர் பெரிய பிரம்மஸ்து, அப்படிப்பட்ட என்ன பண்ணணும், ஆம்பியாரை பத்தி கவலையப்பட வேண்டாமே. ஆனா கூப்பிட்டு சொல்றார் ரெண்டு தேவிகள் அவருக்கு, காத்தியாயினின் பெரியவோ, மைத்ரேயின் ரெண்டாவதுவோ, கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா நான் வந்து சன்னியாசாசனம் வாங்கிக்க போறேன், உங்களுக்கு ஜீவனத்துக்கு உபாயமா இருக்கு, என்னுடைய சொத்தெல்லாம் இருக்கு, உங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால சன்னியாசாசனம் வாங்கிக்க போறோம், இவளை பத்தி ஏன் கவலைப்படணும், கவலைப்படாம போலாமே அப்படின்னு அது கூடாது. நம்மளால் ஆனது
அவளுக்கு ஒரு ஜீவனத்தை கல்பிச்சுட்டு தான் போகணும். அவன் என்ன பண்ணுவ? அபலைகள் தானே, அவளுக்கு இது கிடையாது, ஐஸ்வர்யம்ன்றது இல்ல, நம்ம ஏதாவது பண்ணி வச்சுட்டு போனாதான். அத மாதிரி சொல்றது உபனிஷத்து, உபனிஷத்து சொல்றது, நாம சொல்லல. அதனால இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கோசரம் பண்றது அது பரம புருஷார்த்தம் இல்ல. பரம புருஷார்த்தம்னு மோட்சம், இவாளோட சேர்ந்துண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இவாளே எனக்கு பரம புருஷார்த்தம் நினைச்சுக்க கூடாது. சமத்துவமபி சக்கியதே நரக கர்ப்ப வாசாதிகம் வபுஸ்த பௌதாதகம் நிபுண சிந்தனே தாதிருஷம் அப்படிங்கிற இதுல அபீதி ஸ்தோத்திர. அதனால நமக்கு வந்து இந்த நரக கர்ப்ப வாசம்லாம் இதெல்லாம் ரொம்ப 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 நமக்கு கஷ்டமானது, சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆகையினால இந்த வைராங்கியம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஆறு அதிகரணங்கள்னால இங்க நிரூபிக்கிற சூத்திரக்காரர். இரண்டாவது பாதம் உபயலிங்க பாதம்னு பேர். அதாவது நமக்கு தோஷங்கள்லாம் இருக்கு, தோஷமற்ற தன்மையும் நமக்கு இருக்கு, தோஷங்களும் இருக்கு சம்சார திசையில, ஆனா முக்தி திசையில தோஷமே நமக்கு கிடையாது. எம்பெருமானுக்கோ எப்பொழுதும் தோஷமே கிடையாது, திருக்கல்யாண குணங்களோட சேர்ந்து இருக்கிறவன். உபயலிங்கம்னு பேர், ஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானத்துவம் அப்படின்னு சொல்லப்போம். அதுல ஆச்சரியம், அந்த அதிகரணனோட இது எல்லாம் இருக்கு பாருங்க, நிர்மாணம் பண்றக்காரு சூத்திரக்காரர் அற்புதமா சாதிக்கிறார். இதுல எட்டு அதிகரணங்கள், முதல் நாலு அதிகரணங்கள்னால நம்ம சொப்னம் காண்றோம், கனவு காண்றோம். கனவு காணிச்சு கூட நம்ம நம்மளுடைய புண்ணியபாவத்துக்கு அனுகுணமா தான் நம்ம கனவு காணிட்டு இருக்கோம். நம்மளுடைய புண்ணியபாவத்துக்கு அனுகுணமாக கனவுகள், அதெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமான், ஆச்சரியமான சிருஷ்டி. அதனால நாம தூங்குறோம், தூங்குற சமயத்துல நம்ம காப்பாத்துறவன் எம்பெருமான், அவன்தான் தூங்கறதுக்கு அவன்தான் ஆதாரமா இருக்கான். அந்த மாதிரி தூங்குற சமயத்துல நம்மளை காப்பாத்துறவன் அவன்தான், அந்த மாதிரி மூச்சை அடையும் அந்த சமயத்திலயும் அவன்தான் நம்மள இது பண்றான். அதனால நம்ம தூங்கி மூச்சு மயக்கம் போட்டு ஊந்துடுறோம், அதுக்கப்புறம் நம்மளை எழுப்பி விடுறதும் அவன்தான். இப்படி நமக்கு ஹேயமா இருக்கிறது அவனுக்கு ஹேயமற்றதா ஆயிடுறது. ஒரு அழகான ஒரு அமைப்பு, நமக்கு எல்லாம் ஹேயமா பாக்குறோம், ஏன்னா அந்த புண்ணிய பாப்போன்றதை நம்மள படுத்துறது, அவனுக்கு அது கிடையாது. அதனால கர்ம விஷயத்தும் இல்லை அவனுக்கு, ஆகையினால ஹேய பிரச்சனைகள், அதனாலேயே கல்யாணிக்கு தானனா இருக்கான். அதுல சொல்லும் பொழுது சர்வ பலப்பிரதனா இருக்கான்னு சாதிக்கப்படுற, அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சே அப்படின்னு நான் கீதாச்சாரியன். அதனால நான் தான் எல்லா யஜ்ஞாதிகளுக்கும் போக்தா, அதுவும் அவன்தான் அத்தியக்ஷன் அர்த்தம், அவன் தான் தேவதை, அவனே பலப்பிரதன் பிரபு அப்படின்றது. போக்தாச்ச பிரபுரேவச்சேன்னு யவகாரம் போட்டுட்டார், பிரபு பலப்பிரதான்னு வியாக்கியானம் பண்ற எம்பெருமானார். அதனால சர்வ பலப்பிரதனா இருக்கான். எப்படி சர்வ பலனா இருந்துட்டு நம்மளை சீக்கிரவேன்றதுனால அவங்ககிட்ட நமக்கு எவ்வளவு பக்தி இருக்கணும், எப்பேற்பட்ட பக்தி. அதனால அவங்ககிட்டயே ஆசையோட இருங்கோ. சின்ன சின்ன தேவதைகள்லாம் பார்த்து ஆசைப்படாதீங்க, குத்திர தேவதைகள்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு வேண்டியது பரதேவதை தான். அதனால பெருமாளுடைய பாரம்பரியத்தையும் சொல்ல போறேன், பெருமாளே சர்வ பரதேவதையா இருக்கான் அப்படிங்கிறத பத்தியும் இந்த இரண்டாவது பாதம் உபயலிங்க பாதம்னே பேர். அதுக்கப்புறம் மூணாவது பாதம் குணோபசம்ஹார பாதம் அப்படின்னு பேர். இந்த குணமார பாதத்துல இருபத்தாறு அதிகரணங்கள், பிரம்ம வித்தியைகளை பத்தி விசாரம் பண்ணப்பார், பிரம்ம வித்தியைகளை பத்தி அது ரொம்ப அழகா சொல்லுவார். நம்ம சித்தாந்தத்துல குண உபசம்ஹார பாதம், உபசம்ஹாரம்னாக்க குணங்களை சேர்த்துக்கிறது. சாந்தோக்கிய உபநிஷத்துல தஹர வித்தியா இருக்கு, பிரகதாரண்யத்துல தஹர வித்தியா இருக்கு, தைத்திரிய உபநிஷத்துல தஹர வித்தியா இருக்கு,
மூணு உபனிஷத்துல தஹர வித்யம் பிடிக்கப்பட்டது. இப்ப மூணு ஒவ்வொரு ஒரே வித்தியா அல்லது வெவ்வேறு வித்தியைகளா அப்படின்னு விசாரம் பண்ற. விசாரம் பண்ணச்ச ஒரே வித்தியன்னா என்ன பண்ணணும், வேற வேற வித்தியன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, வேற வேற வித்தியன்னு சொல்லிட்டான்னாக்க விகல்பம் இதுவோ இல்ல அதுவோ இல்ல அதுவோ ஏதாவது நினைச்சிக்கலாம். ஒரே வித்தியன்னு சொல்லிட்டாக்க குண உபசம்ஹாரம், அதாவது இதுல ஒரு எட்டு குணம் இருக்கும், இதுல சொல்லப்படாத அவிருத்தமான நாலு குணம் இன்னொரு வித்திய இன்னொரு உபநிஷத்துல இருக்கும். ஒரே வித்திய இது இப்படி மூணு தஹர வித்தியிலையும் இங்க சொல்லப்படாதது அங்க இருக்கும், அங்க சொல்லப்படாதது இன்னொரு இடத்துல இருக்கும், மூணு அவிருத்தமா இருக்கும். அத மூணுத்தையும் சேர்த்துக்கணும், உபசம்ஹாரம் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அத்தனை குணங்களையும் சேர்த்து எந்திரமானை தியானம் பண்ணணும், உபாசிக்கணும் அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ணிருக்கோம். அதுக்கு சொல்லுவா நம்ம சித்தாந்தத்துல குணோபசம்ஹார பாதத்துக்கு அழகான அர்த்தம் வருது. அத்வைத சித்தாந்தத்துல குண உபசம்ஹார பாதம் இல்ல, குண சம்ஹார பாதம் அப்படின்னு பரியாசம். குண சம்ஹார பாதம் இருக்கும், ஏன்னா குணமே ஒத்துக்கலையே நீ, நிர்குணம் தானே சொல்ற. நிர்குணமான பிரம்மத்துக்கு என்ன இருக்கு, குணத்தை சம்ஹாரம் பண்றதுதான் நீ சொல்லணும் அப்படின்னு பாதம். அதனால 26 அதிகரணங்கள்னால நிறைய வித்தியைகள், உத்யேத வித்யை, வைஷ்வானராதி வித்யை, தஹர வித்யை, பிரணவ ஓங்கார பிரணவ வித்யை, இப்படி அக்ஷர வித்யை, இது மாதிரி நிறைய வித்தியைகளை எடுத்து பிராண வித்யை புராணங்கள்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் அழகழகான கேள்விகள்லாம் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி நான் நிரூபிக்கிறேன். கடைசி பாதம் இதுல அங்க பாதம் அப்படின்னே பேர். அங்க பாதம், அங்க பாதம்னாக்க அதுல வந்து 15 அதிகரணங்கள். இந்த பிரம்ம வித்யைகளுக்கு எது எது அங்கம், பிரம்ம வித்யைக்கு நம்மளுடைய வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டானங்கள் இருக்கு பாருங்கோ, அது அத்தனையும் அங்கங்களாக இருக்கின்றன. வர்ணாசிரம தர்மங்கள் அனைத்துமே அங்கங்கள். அதே மாதிரி அந்த சமதமாதி சாதன சம்பத்து, அது சாந்தம், அது பகிரிந்திரி வெளி இந்திரியங்கள், உள் இந்திரியம், இந்திரியங்களை அடக்கிறது, குணங்கள் நல்ல குணங்கள் பொறுமை முதலான குணங்கள் இவைகள்லாம் தேவை. அதுக்கு நிறைய சொல்லின்னு போறாங்க. அதே மாதிரி யாராருக்கு அதிகாரம் உண்டு, நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு அதிகாரம் உண்டா, கிரகஸ்தனா இருப்பான் அவன் கிரகணி ஆந்தையாத இருந்திருப்பா, ஆந்தையா சுமங்கலியா போயிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்போ இந்த புருஷன் வந்து விதுரன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அந்த விதுரனுக்கு இங்க இதுல வந்து பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா. அதே மாதிரியாக இவாள் எல்லாம் இருக்கா பாருங்கோ, பதிதாள் இருக்கா பாருங்கோ, தன்னுடைய தர்மத்தை விட்டு அழிவினவள். ஒரு பிரம்மச்சாரி இருக்கான், பிரம்மச்சாரி இன்னொருத்தர் தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது, கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது, கிரகஸ்தன் பிரம்மச்சாரி தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது, சன்னியாசி இவாளுடைய தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது. இந்த மாதிரி தர்மங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு விகிதம், அதுல இருந்து ஒருத்தன் மீறிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பதிதன் அப்படின்னு பேர், பதிதன். இந்த மாதிரி பதிதனுக்கு இந்த உபாசனங்கள்ல இது உண்டா, அதிகாரம் உண்டா அப்படின்னு நான் விசாரம் பண்ண போறேன். அதே மாதிரி பாண்டித்யம், மனநம், முனி முனியா இருக்கிறது, முனீஸ்வரா முனீஸ்வரா இவாள்லாம் சொல்றது இல்ல, மனநசீலான்னு அர்த்தம், முனையாக மனநசீலா அப்படின்னு அர்த்தம் பண்ற ரொம்பமானார். அதனால இந்த மனநம் பண்றது. அதே மாதிரி பால்யமா இருக்கிறது, பால்யம்னு ஒண்ணு வரப்போறது அழகான விஷயம் அந்த பால்யம்ன்றது. பொதுவா நமக்கு பால்யம்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சின்ன பசங்க விளையாடுறது அந்த அர்த்தம் ஆயுது அப்படின்னாக்க, பால்யம்னா அப்படி அர்த்தம். பொதுவா 12 பையன் 15 பையன் பொண்ணு எல்லாம் பார்த்தோம்னாக்க அது அதுக்கு தெரியுது நான் அழகா இருக்கேன், எனக்கு அழகு இல்லை, எனக்கு அப்படி இல்லை, அதெல்லாம் தெரியுது. அதே 1 வயசு 4 வயசு 3 வயசு குழந்தை அதுக்கு தானும் அப்படியே அப்படியே விக்கிரகம் மாதிரி இருக்குது, குழந்தைகள் அழகா இருக்கு,
அந்த அழகான குழந்தைகளை பார்த்தா நமக்கு எல்லாம் திருப்பி கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த குழந்தைகள் தெரியறதோ நம்ம அழகா இருக்கோம், அதனாலதான் நம்ம கிட்ட எல்லாம் ஆசையா இருக்கா அப்படின்லாம் தெரியறதோ, எதுவும் தெரியறது இல்ல. சக்தியா அப்படிங்கிற பாலி அத மாதிரி இருக்கணும். அதாவது எப்பேற்பட்ட பண்டிதன் ஆயிட்டாலும் சரி, எப்பேற்பட்ட ரிஷியா இருந்துட்டாலும் சரி, முனியா இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும், தனக்கு தங்கிட்ட இருக்கிற சக்தி ஒண்ணுன்னு தெரியாம குழந்தை எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரம்மவித்தா இருக்கிறவன் எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை மாதிரி விவகரிக்கணும். இதுதான் சுரூபம். அதனால இந்த மாதிரி இருக்கிறது பால்யம் அப்படின்னு சொல்ல போற. கடைசியில முடிக்கிறார் ஒரு விஷயத்த, என்ன முடிக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம வித்தியை நம்ம அனுஷ்டிக்கிறோமே, பிரம்ம வித்தியானது எப்ப கூடும், எப்ப நமக்கு சித்திக்கும், பிரம்ம வித்தியை எப்போ ஆரம்பிச்சா சித்திக்கும் அப்படின்னாக்கா, பிரம்மவி தபசாரம் பண்ணாம இருக்கும். அதாவது பாகவத தபசாரமே கூடாது. அபச்சாரங்கள் எத்தனையோ இருக்குது, அது ரொம்ப 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 கொடிய அபச்சாரம் பாகவத அபச்சாரம் தான். இந்த பாகவத அபச்சாரம்ன்றது சமயம் எதுவுமே இல்லை. நமக்கெல்லாம் அம்பரீஷ உபாக்கியானங்கள்லாம் தெரியும். அதனால பாகவத அபச்சாரம் கணக்க ஒருத்தன் பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு வேற வழியே இல்லை. அவன் எவ்வளோ இது பண்ணினாலும் சரி, அந்த பாகவதன்ட்ட போய் அபராத க்ஷமனம் பிரார்த்திச்சு அந்த பாகவதர் வந்து மனசு பிரசாதமாகணும், பிரசன்னமா இருக்கணும், அவர் அனுகிரகிக்கணும், அப்பதான் நமக்கு எல்லாம் சித்திக்கும். பாகவத அபச்சாரம் பண்ணிட்டாக்கா எதுவுமே சித்திக்காது. அதனால பிரம்மவித அபச்சாரம் பண்ணவே கூடாது, சர்வாத்தனா நிஷேதிக்க வேண்டியது. பிரம்மவித அபச்சாரம் கூடவே கூடாது, பிரம்மவித அபச்சாரத்தை நிஷேதிக்கிறார். அதனால எவ்வளவு அதுவும் கடைசி அதிகரணம், இந்த நாலாவது மூணாவது அத்தியாயத்துல கடைசி அதிகரணம், இந்த முக்தி பல அநியமாதிகரணம் அப்படின்ட்டு பிரம்மவித உபச்சாரம் பண்ணிட்டான்னாக்கா முக்தி வித்திய இருக்கே பிரம்ம வித்திய அவனுக்கு அது சித்திக்காது. அதே அவன் பிரம்மத உபச்சாரம் பண்ணாம இருந்தான்னாக்கா அவனுக்கு அது சித்திச்சிடும். அப்படி பிரம்மத உபச்சாரம் பண்ணிட்டான்னாக்கா அபராத க்ஷமணம் பிரார்த்திக்கணும். அந்த பிரம்மத்துக்கிட்ட பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சு பிரயோஜனம் இல்லை, பெருமாளே அதை ஒத்துக்க மாட்டார். பாகவத விசாரம் பண்ணிட்டாக்கா அந்த பாகவதாட்ட போய் கை கூப்பணும். இது வந்து பெரிய விஷயம். இது கோஷ்டீபுரம் சுவாமி ஏற்கனவே சொல்றப்பாடிய வீதியில எழுந்தொழியாகுமா, வீதியில எழுந்தொழியாச்ச புன்னகையோட மந்தகாசத்தோடு தான் எழுந்தொழியாகுமா கோஷ்டீபுரம் சுவாமி, கையை கூப்பிட்டு எழுந்தொழியாகுமா. கொஞ்சம் உம்மனு மூஞ்ச வச்சுன்னு வந்தான்னு வச்சுக்கோங்கோ, யாராவது எப்படி பார் சிறு மூஞ்சா போறது பார் அப்படின்னு யாராவது சொல்லிடுவா. அந்த மாதிரி சொன்னா கூட பாகவத பிரச்சாரம் அந்த சுவாமி மனசுல நம்மளை பத்தி திருமூஞ்சின்னு அவன் சொல்லும்படியா மனசுல வச்சுட்டுமே அவர்கிட்ட அபச்சாரப்பட்டுமேன்னு பயம் வந்துருமா சுவாமிக்கு. அது கூட கூடாதான், கையகூப்புன்னு எழுந்துருள் வேறும் திருச்ச முகத்தார் கையை கூப்பிடுறது. ஏன்னா கையை வீசி நடந்தாருனாக்க அகங்காரத்தினால கையை கூப்பிட்டு கையை வீசிட்டு போறான் அப்படின்னு ஒரு வாடம். சுவாமியோ கையகூப்புன்னு எழுந்துருள் வேறும் இது கோட்டிபுரம் சுவாமி அந்த மாதிரி ஆச்சாரம் எல்லாம் அனுஷ்டிச்சு காமிச்சிருக்கா. இப்படி பிரம்ம தபசாரம் பட்டுட்டாக்க எவ்வளவு கொடியது, அதனால அது கூடாது. அதனால பிரம்ம தபசாரம் படாம எல்லாரும் ஒழுங்கா உபாசனத்தை பண்ணணும். அதனால பேசாதீங்கோ கேட்டுருங்கோ அப்படின்னுவா. நம்ம ஏதாவது பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தைகள் எப்படி வருமோ தெரியாது. கொஞ்சம் அசக்கியமா நம்ம பேசிட்டோம்னா கூட அது எதிர இருக்கவர்களுடைய மனசு புண்படும், அப்ப அது பெரிய அபச்சாரமா போயிடும். அந்த அபச்சாரம் எல்லாம் வந்துட்டோம்னாக்க நமக்கு அதுல இருந்து மீள முடியாது. ஆகையினால பாகவத அபச்சாரம்ன்றது ரொம்ப கொடியது. அந்த கொடிய அபச்சாரத்துல மாட்டிக்காதீங்கோ. இது வந்து அது சொல்ல போற கடைசி அதிகரணத்துல இப்படி வைராக்கிய பாதம், உபயலிங்க பாதம், குணோபசம்ஹார பாதம், அங்க பாதம் இப்படி 8, 16, 20, 24, 30, 40, 40 கடைசியில 15 அதிகரணம், 55 அதிகரணங்கள் இந்த அத்தியாயத்துல சாதனா அத்தியாயத்துல.
அந்த எண்ணிக்கைகளையும் பாருங்கோ, இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்கோ, எல்லாத்தையும் பார்த்தாக்க இந்த அதிகாரத்தினுடைய மேன்மை தெரியும். உகந்த மேன்மை, கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதனால இந்த அத்தியாயம், இதுல சொல்லப்பட்ட அதிகரணங்கள், இதுல சொல்லப்படுற விஷயங்கள், நிர்ணயங்கள், இது அனைத்துமே இந்த பிரம்ம வித்திருக்கான் பாருங்கோ உபாசகன், அவனுக்கு அத்தியந்தம் தேவை. இதை ஒழுங்கா தெரிவிச்சுட்டா போறோம். வாசுதேவாச்சார சுவாமி சாதிப்பார், கஷேமத்திரகசத்திரிதான் ஒருத்தர் சேவிச்சாக்க அடைய அனுபவிச்சேன், பயமா இருக்கும், பழகிறவரையும் பயமா இருக்கும். என்ன பயம் அப்படின்னாக்க, சுவாமி நிறைய விஷயங்களா சாதிச்சிருக்கார் தேசிகன், இது எதை பண்ணாலும் நம்ம பிரம்ம சஞ்சாரம் பண்ணலாம் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு கைப்பு பிண்டே போக தோணுமா, திருச்சுண்டே போக தோணுமா, யாருக்கிட்டையுமே கோபப்படாம பேசணும்னு தோணுமா, பயந்து பயந்து காரியங்களை பண்ண தோணும். விஷயமா திரகசத்திரி சார் சேவிக்கிறவாளுக்குதான் அதனுடைய இது தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட கிரந்தம் அது. அதனால பாகவத பிரச்சாரத்தினுடைய கொடிய தன்மை, அதனுடைய பாப்பம் எப்பேற்பட்டது, அதனுடைய பலன்னா அப்படின்னு அதனாலதான் தெரிஞ்சுக்க முடியும். சுவாமி நிறைய சாதிக்கிறார் இதுல, அதனால ரொம்ப ஜாகரூகனா இருக்கணும் அப்படின்னு வாசுதேவ சுவாமி அப்படின்னா சொல்லுவார் என்கிட்ட. அதை நான் சேவிக்கிச்சு அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால இந்த ஒரு பிரம்மவித்தா இருக்கிறவன் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும், அதுலயும் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, பொதுவா பிரம்ம வித்தியையே அனுஷ்டிக்கணும்னு ஒருத்தன் வரான், பிரம்ம விசாரம் பண்ணணும்னு முதல்ல வரான். பிரம்ம விசாரம் பண்ணணும்னு வர்றவனுக்கு வைராக்கியம் வரவே தானே வந்தான். இதெல்லாம் அல்பமான விஷயங்கள். இந்த அல்பமான விஷயங்களுக்கு போகிறோம், எதுக்கு முதல்ல இந்த லௌகிக விஷயங்கள்லாம். இதனால நம்ம பிரம்ம விசாரம் பண்ணி பிரம்ம ஜானம் வந்துருத்தோம்னாக்க உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தடை எல்லாமே அப்படின்னா ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான். அப்படி இருக்கிற சமயத்துல திருப்பி வைராகிய பாதம், இந்த அத்தியாயம் எல்லாம் எதுக்கு, பரமாத்மனை விரக்தா விரக்தா பரமாத்மனைன்னா எதுக்கு அது அப்படின்னா கேட்டு சுவாமி சாராவில் பதில் சாதிக்கிறது. அதுல இந்த வைராகியம் ரெண்டு விதமான வைராகியம், லௌகிக விஷயங்கள்ல இத்த இல்லை, அது சாமான்யமா ஞானம் வர்றதுக்கு வர்ற வைராக்கியம். ஆனால் உபாயத்தை நசிக்கிறதுக்கு வேண்டிய வைராக்கியம் முக்கியமானது. உபாயத்தை நசிக்கிறதுக்கு வேண்டிய வைராக்கியம்ன்றது அது ரொம்ப தீவிரமா இருக்கணும், அது ரொம்ப தீவிரமா இருக்கணும், அது கோசரம். அதனால ஆரம்பத்துல வைராக்கியம் வந்தது உண்மை, அந்த வைராக்கியம்ன்றது சாமான்யமா இருக்கும். இவன் நம்ம காலக்ஷேபம் பண்றோம், காலக்ஷேபம் பண்ற சமயத்துல நமக்கு ஞானம் வருது, அந்த வகையில் நம்ம ஆசையா இந்த பிரம்ம ஞானம் நமக்கு வேணுமே அப்படின்னு நம்ம பிரவர்த்திக்கிறோம். ஆசை இருக்கு, இப்பவும் ஆசை இருக்கு, அப்பவும் ஆசை இருந்தது, எப்பவும் தான் ஆசை இருக்கு. ஞானம் வர்றதுல வர்ற வைராக்கியம் ஆசைன்றது வேற, ஆனா மோட்சம் வர்றதுக்கு வேற வைராக்கியம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அது வரணும்னாக்க இப்ப அடையெல்லாம் பிரம்மச்சாரி அடிச்சுதான் காலக்ஷேபாச்சு, அடியேன் வாசுதேவாச்சார், பழையபேர் சோபாச்சார், அப்புறம் பிள்ளைங்க பார்க்க கோவிந்தராஜாச்சார், இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் பிரம்மச்சாரிகள் அடிச்சதுதான் காலக்ஷேபம். சரி, அப்போ எனக்கு வைராக்கியம் வந்துட்டு காலக்ஷேபம் பண்ணணும், அப்ப கல்யாணம் பண்ணிக்க அவன் இருக்கலாமே, அது கிடையாது. என்ன வந்து அடையனுக்கு விவாகம் ஆச்சு, கல்யாணம் ஆகி முதல் இது முதல்ல ஊருக்கு போனதுன்றது காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு நேரம் இவ்வளவு ஆயிடுச்சு நாவல் பார்க்க போயிட்டேன். காரணம் சுவாமியினாலதான் நல்லா இருக்கேன், அதனால சுவாமியினாலதான் உத்தியோகம் கிடைச்சது, சுவாமியினாலதான் ஜீவனமே எல்லாம், அதனால சுவாமி திருமாவளிக்கு போனோம், நாவல் பாம் பெரிய சுவாமிக்கு திருநஷ்டம், அதுக்கோசம் இவ்வளவு ஆயிடுச்சு போயிட்டேன். அப்போ பழையபேர் சுவாமி சாதிச்சது, அவர் குமாரால் சாதிச்சதுதான் இந்த ஒரு விஷயம்தான். ஏய் சுவாமி இல்லையடா, நீ கல்யாணம் பண்ண வந்தது, நீ மாமியாரோட வந்திருக்கியே, உன்னை கண்டா அவ்வளவு பிடிக்கும், சுவாமி வந்து இதை கடாட்சிக்கிறதுக்கு இல்ல பத்தியா, அங்கிருந்து நடக்குறீ போயிடுறா அப்படின்னு அவ சொன்னான். இப்போ நான் எனக்கு வைராக்கியம் முக்கியம் அப்படின்னாக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்காம வந்திருக்கணும், சுவாமி என்ன சாதிச்சிருக்கணும்,
உனக்கு காலக்ஷேபம் எடுத்து நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கூடாது, நீ மோட்சத்துக்கோசரம் வித்தியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிருக்கோம். அது இல்ல, ஆரம்பத்திலேயே சொன்னோம் அதுதான். அதனால் வைராக்கியம்ன்றது இந்த மாதிரி உபாயத்துல ஒரு ஈடுபாட்டோட பண்ண முடியும். அதுக்கோசரம் தீவிரமான வைராக்கியம் வரணும். சம்சாரி தீவிர பீதி, ரொம்ப தீவிரமான பயம் இருக்கணுமா? அது எப்ப வரும்னாக்க உபாயத்தை அனுசிக்கிறதுக்கு முன்னாடி தான் வரும். அதுக்கோசரம்தான் இந்த வைராக்கிய பாதம் ஆரம்பிக்கிறது. இப்படி ஆரம்பிச்சு இத பஞ்சாக்கி வித்தியெல்லாம் சொல்ல போறேன். இருந்தா கூட ஒரு காலகட்டத்துல நமக்கு வைராக்கியம் வரும். அதனால இந்த பாதங்கள், இந்த அத்தியாயம் இவையெல்லாம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு இங்க முடிக்கிறார் அஸ்வத் குரு பரம்பராயே நமஹ. இது வந்து மூணாவது அத்தியாயம் அவதாரிகை அப்படின்னு போட்டுடுங்கோ தலைப்பு, ஏன்னா அதிகரணம் ஆரம்பிக்கல. மூணாவது அத்தியாயம் அவதாரிகைன்னு, இது ரொம்ப அபூர்வமான விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கும் எல்லாமே, ஆனா அடியன் சொல்லணும் இல்லையோன்னு அத்தியாபிச்சுன்னு அத்தியா பேசியிருந்தா க்ஷமிச்சுக்கோங்கோ அடியன். அஸ்வத் குரு பரம்பராயே நமஹ.